எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு டிஸ்கஸ் சினி அப்டேட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜி பிரகாஷ் நடித்து கிட்டத்தட்ட 3 வருஷமாக ரிலீஸ் ஆகாமல் அப்படியே கடப்புலேயே இருக்க ஜெயில், நம்ம வசந்த பாலன் அவர் தான் பார்த்தா டேரக்ட் பண்ணியிருக்காப்புல. அதுக்காகவே நம்ம எல்லோரும் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். டேரெக்டாக ஓடிடியில் கொண்டு போகிறதுக்கான பேச்சுவார்த்தைலாம் போய் எதுவுமே சரி வராமல் இப்போ இந்த படம் தேட்டரில் தான் வரப்போகுது. டிசம்பர் 9ஆம் தேதி இந்த படத்தை அவங்க தேட்டரில் கொண்டு வராங்க. அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்துருச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஆனால் இப்போ இந்த படம் வரப்போகிறதில்ல, தள்ளி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டுருக்கேன். என்ன ப்ரோ ஆச்சு, இந்த படம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 3ஆம் தேதி நம்ம ஜீவ் பிரகாஷ் நடித்து ஒரு பயங்கரமான ஹைப்பில் இருக்கிற ஒரு படம் பேச்சுலர், அந்த படம் வரப்போகுது. அந்த படத்து மேலே நம்ம ஜீவ் பிரகாஷ் ஒரு பயங்கரமான நம்பிக்கை வச்சுருக்காராமா, அந்த படம் கண்டிப்பாக இட்டு தான் ஆகும். கிட்டத்தட்ட அந்த படம் 3 வாரம் தேட்டரில் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜி பிரகாஷ் எதிர்பார்க்குறாப்புல. இப்போ டிசம்பர் 3ஆம் தேதி பேச்சுலர் படம் வரப்போகுது, டிசம்பர் 9ஆம் தேதி ஜெயில் படம் வந்துச்சுன்னா, இந்த டிசம்பர் 3ஆம் தேதி வெளிவந்த அந்த பேச்சுலர் படத்தை தேட்டர்லேருந்து எடுத்துருவாங்க. ஏன்னா இந்த படத்தை போடணும் இல்லையா, ஒரு புது படம் வந்திருக்கு, ஸோ 1 வாரம் ஆகிடுச்சு, நம்ம இந்த படத்தை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருவாங்க. ஆனால் இந்த படம் நல்லா கலெக்ட் பண்ணுமே, நமக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்குமே, நம்மளுடைய படமே இப்போ முட்டுக்கட்டியாக நிற்குதே அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஜிவி பிரகாஷை பொறுத்த வரைக்கும் இந்த ஜெயில் படம் டிசம்பர் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடாது, இன்னும் கொஞ்சம் தள்ளி வைங்க, அதாவது இன்னும் 1-2 வாரம் தள்ளி போடுங்க அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாப்புல. ஆனால் இந்த படத்துடைய ப்ரொடியூசரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு டிசம்பர் 9ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகணுமாம். எதுக்குன்னா, அவர் வந்து இங்கே இல்லை, அப்ராட்ல இருக்காப்புல, அவர் டிசம்பர் 10ஆம் தேதியோ இல்லை 11ஆம் தேதியோ கிளம்பி போயிடுறாரு. இங்கே இல்லை அவர், ஆனால் இப்போதைக்கு இங்கே தான் இருக்காப்புல. ஆனால் அவர் வந்து ஊர் கிளம்புறாப்புல, அவர் போகிறதுக்குள்ளே நான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும், அதாவது டிசம்பர் 9ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிவாதமாக இருக்காப்புல. அதாவது படத்தோடைய கதாநாயகனுக்கு இந்த படம் வரக்கூடாது, தயாரிப்பாளருக்கு இந்த படம் வரணும், அது இந்த மாதிரி முட்டுக்கட்டை இருக்கிறதுனால இந்த படம் இப்போ வரது டவுட் லிஸ்ட் தான், தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் மோஸ்ட்லி அந்த படம் தள்ளி தான் போகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 3ஆம் தேதி ஒரு ஆக்டருடைய படம் வந்துட்டு அடுத்த வாரம் அவருடைய அடுத்த படத்தை போட மாட்டாங்க. ஏன்னா அது தொழில் ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் ரொம்பவே பாதிக்கும். இந்த பேச்சுலர் படம் கிட்டத்தட்ட 1-2 வாரமாவது கன்ஃபார்மாக ஓடும் அப்படின்றாங்க. ஸோ ஆனால் இந்த படம் வந்துச்சுன்னா அது பேச்சுலர் படத்துக்கு பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜி பிரகாஷ் ரொம்பவே நம்புகிற ஒரு படம் இந்த பேச்சுலர் மட்டும்தான். இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கிறதுனால இந்த படம் தள்ளி போயிடும். அதாவது ஜெயில் படம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்காதீங்க, வந்துச்சுன்னா போய் பாருங்கள், ஆனால் அது வரும்னு சொல்லிட்டு யாரும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அது தள்ளி போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. இன்னும் எத்தனை வருஷம் தான் அந்த படம் தள்ளி போகும்னு தெரியல. ஏன்னா டிசம்பர் 9ஆம் தேதி விட்டு அவங்க போனாங்கன்னா இருக்கிற பெரிய படத்தை கூட மாட்டி அந்த படம் தள்ளி போய் எப்போ வரும்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இந்த பேச்சுலர் அதுக்கப்புறமா இந்த ஜெயில் மூவிக்கு எந்த அளவுக்கு எதிராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் இந்த பெல் ஐக்கன் எல்லாமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.